வெல்கம் டு மை சேனல் மாமாமாடி ஏஒய். இந்த மாதிரி ஒயர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாலு ரோல் கூட தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீதி உள்ள ஒயரில் எடுத்துருக்கிறேன். ஏழு கலர் எடுத்திருக்கிறேன். பிங்க் 24 எடுத்திருக்கிறேன், க்ரீன் 28, சாண்டல் 4, மேங்கோ உள்ள 2, ராணி ரோஸ் 4 எடுத்திருக்கிறேன், வயலட் 4 எடுத்திருக்கிறேன், லைட் க்ரீன் 4 எடுத்திருக்கிறேன். நான் மீதி உள்ள ஒயரில் 11 அடியில் மொத்தம் 70 ஒயர் வெட்டியிருக்கிறேன். க்ரீன் வந்து முழுசாக ஒரு ரோலில் எடுத்தேன், பிங்க் என்கிட்ட இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை நான் 24 ஒயர் 11 அடியில் எடுத்திருக்கேன். மொத்தம் 7 கலர் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 2 ஒயராக எடுத்து நாம் சாதாரணமாக எப்பொழுது முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போடணும். நான் இந்த கலர் நிறையா இருக்குது கூட பின்னிட்டு மீதி இருக்கிறத நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது பெரிய அளவு கூட, கிராஸ் கூட. இந்த கூட பின்னுறதுக்கு 4 ரோல் ஆகும். இப்போ வந்து சாதாரணமாக முடிச்சு போட்டுக்கிடணும். ஒயரெல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க, இல்லைனா கூட முடிக்கும்போது கொஞ்சம் குறையா ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சு போட்டுக்கிடலாம். மொத்தம் 70 ஒயர் இருக்குது, அதை வந்து 35 முடிச்சு போட்டுக்கிடலாம். இப்போ ஒவ்வொரு கலர்லேயும் நான் முடிச்சு போட்டுட்டேன், 35 முடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லா முடிச்சையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ராணி ரோஸ் பின்னியிருக்கிறேன், அதுக்கடுத்து 3 பிங்க் பின்னியிருக்கேன், அதுக்கடுத்து 1 சாண்டல், அதுக்கடுத்து 2 க்ரீன், அதுக்கடுத்து இது வந்து ரேடியன் க்ரீன், அதுக்கடுத்து 5 க்ரீன் எடுத்திருக்கிறேன், அதுக்கடுத்து 1 வயலட், அதுக்கடுத்து 3 பிங்க் எடுத்திருக்கிறேன், நடுவில் மேங்கோவில் 1 கொடுத்துருக்கிறேன். இடது பக்கம் இதே மாதிரி 17 நாட் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி வலது பக்கமும் 17 நாட் சேர்க்கணும். மொத்தம் வந்து 35 முடிச்சு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே கலரில் தான் பின்னணுங்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி கலர், 3 கலர் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு 1 பிங்க் ராணி ரோஸ் சேர்த்துருக்கேன், லாஸ்ட்டு வந்து 1 ராணி ரோஸ் சேர்த்துருக்கேன். நடுவில் 2 ஒயர் ஒரே ஒரு முடிச்சு இருந்ததுனால மேங்கோவில் நடுவில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கிராஸாக இருக்கிறது எல்லாம் நம்ம எடுத்து பின்ன வேண்டியதான். இதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை வச்சே தான் நம்ம பின்னணும். இப்போ கிராஸாக இருக்கிறதையெல்லாம் நம்ம பின்னணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு நான் 7 கலர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கிடுங்க. 11 அடியில் இந்த அளவு தான் கலர்ஸ் இருந்துச்சு. முழுசாக வந்து நான் க்ரீன் மட்டும் 1 ரோல் எடுத்தேன், எல்லாமே நார்மல் ஒயர் தான். இப்போ இதே மாதிரி நான் கிராஸாக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக பின்னிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ராணி ரோஸ் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து 3 பிங்க் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து 2 க்ரீன், இது 5 க்ரீன் சேர்க்கப்பி பெரிய கட்டமாக இருக்குது. இப்படி நீங்கள் கட்டக்கட்டமாக கூட பின்னலாம், அப்படி இல்லைனா ஒவ்வொரு லைனாக கூட நீங்கள் பின்னலாம். இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கடுத்து கிராஸாக இருக்கிறத நம்ம பின்ன வேண்டியதுதான். இப்போ கிராஸாக இருக்கிறதெல்லாம் நான் பின்னிட்டேன், இந்த மாதிரி இருக்கும். கார்னர் வந்து 11 போட்டிருக்கேன். இந்த கார்னரில் இருந்து இந்த ராணி ரோஸ் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம், அதில் இருந்து 11 முடித்து நான் ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் இருக்கும். நான் அடிபாகம் போடுறது வர இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நான் அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் கார்னரில் இருந்து எண்ணும்போது 11 நாட் வந்திருக்கு. இதே மாதிரியே இந்த பக்கமும் இருக்கணும். அதே மாதிரி வலது பக்கமும் அதே அளவாக இருக்கணும். மொத்தம் 11. நீங்கள் கார்னர்லேருந்து சேர்த்து எண்ணும்போது 11 வரும். இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு அடுத்த பாகத்தில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.